ரெடி ரெடி ரெடியா நீயும் வர ரெடியா அடடா அடடா கொண்டாட்டம் தான் வாரம் முழுவதும் சந்தோஷம் தான் அடடா அடடா கொண்டாட்டம் தான் வாரம் முழுவதும் சந்தோஷம் தான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். 2020 வருடத்தில் பெதஸ்தா விபிஎஸ் திருவரம்பின் சார்பாக நடத்தப்படுகிறதான இந்த விபிஎஸ் ஊழியத்தை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுவதற்காக என்னாலும் இந்த யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறதான் பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த வருடத்தில் நமக்கு நன்றாகவே தெரியும், கொரோனா வைரஸின் காரணமாக எந்த சபைகளிலும் விபிஎஸ் ஊழியர்கள் நடத்துவதற்கு முடியவில்லை. ஆனால் அநேகர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நாம் இந்த நாளில் ஆன்லைன் வழியாக இந்த விபிஎஸ் ஊழியத்தை நடத்துவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்நாளும் இந்த விபிஎஸ் ஊழியத்தில் நம்மோடு இணைந்து செயலாற்றுவதற்காக கடந்து வந்திருக்கிறதான பாஸ்டர் குஞ்சச்சன் மற்றும் பிரதர் ஜெபின் சாலமன் மற்றும் பிரதர் ராஜாராம், பிரதர் அருண், பிரதர் ஷியாம், பிரதர் சுரேஷ் பாபு யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகள் யாவரும் மிகுந்த சந்தோஷம் தானே நாளும் பாருங்க, நம்ம அநேக நிகழ்ச்சிகள் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா பிள்ளைகளும் என்ன செய்யணும்னா வேத புஸ்தகத்தை கையில் வைக்கிறீங்க, சரியா? நீங்க தேவையில்லாம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டோ அப்படி அசதியாக இருக்கக்கூடாது. ஏன்னா தேவ சமூகத்தில் நம்ம எப்பொழுதும் பயபக்தியா இருக்கணும், சரியா? சரி, நம்ம இப்போ ஜெபித்து ஆரம்பிக்க போகிறோம். மதிப்புக்குரியதான பாஸ்டர் குஞ்சச்சன் அவர் இப்பொழுது சில வார்த்தைகள் பேசி ஜெபித்து நிகழ்ச்சியை ஆரம்பிக்க அவரை அன்பாய் அழைக்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த விபிஎஸ் மூலம் உங்களை சந்திப்பதில் நமக்கு சந்தோஷமா இருக்கிறோம். எக்ஸாம் எழுத முடியல, எல்லாரும் சந்தோஷமா பள்ளிக்கு போக முடியல, மகிழ்ச்சியா இருக்கீங்களா? எப்படி சந்தோஷமா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து சந்தோஷம் அடைகிறேன். இந்த 2020 விபிஎஸ் வெதஸ்தா விபிஎஸ் டீம் சார்பாக ஆன்லைன் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக சந்தோஷம் அடைகிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்க வேண்டும், இந்த நிகழ்ச்சிகளை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையணும். இந்த நிகழ்ச்சியில் அண்ணாச்சிமாக என்னெல்லாம் ப்ரோக்ராம் உங்களுக்கு கற்றுக்காரங்களோ அதில் நீங்கள் கேட்டு உங்கள் கூட்டுக்காரங்களுக்கு எல்லாம் நீங்கள் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து அதை தொடங்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த 2020 வெதஸ்தா சபையின் சார்பாக இந்த விபிஎஸ்ஐ நாங்கள் கத்தாவே ஆன்லைன் வழியாக இதை வெளியிட போகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிகளை காண்கிற அத்தனை பேரும் விடுதலை பெறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைய நோக்கவசனங்கள், பாடல்கள், ஸ்கிரிப்டுகள், பிள்ளைகள நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆண்டவரே கொண்டாடும் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே நடத்துகிற ஓஹாரை போதற்காக ஜெபிக்கிறோம். ஆமையாளர் ஜெபிச்சாளவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ராஜாராக்கா அதுலுக்காக, சுரேஷுக்காக, மற்ற சாமி எல்லோரையும் கத்தாக ஆசீர்வதிக்கும். ஆண்டவரே இந்த ஊழியர்களுக்கு உதவி செய்கிற, கொடுக்கிற, தாங்குற அத்தனை பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த 5 விபிஎஸ்ஸும் கத்தாவே எங்கள் வாழ்க்கையில் நம்மை பிரயோஜனமாய் காண இதை பார்க்கிற அத்தனை பேரும் விடுதலை பெறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தாவே, பாரத்தோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து சந்தோஷம் அடைய நீங்க உதவி செய்யட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தாவே ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க, வெளப்படுத்தும் கிடக்கிறப்பே நடத்தும். அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் செல்ல போகிறோம். ஆண்டவரே உங்களுக்கு ஞானம், அது எல்லாவற்றையும் பாரு. இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே. ஆமே ஆமே. சந்தோஷமா? ஹாய், எல்லாம் சந்தோஷமா? இப்போதும் நாம் இந்த நாளில் நாம் நோக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருடத்திற்கான நோக்கங்கள் பிள்ளைகள் எல்லாரும் ஆயத்தம் தானே? சரி அண்ணாச்சி, இந்த வருடத்திற்கான நோக்கம் உங்களுக்கு தெரியுமா? என்ன அண்ணாச்சி இந்த வருடத்திற்கான நோக்கம்? தெரியலையே. டூ வேஸ் அப்படின்னு சொன்னா? டூ வேஸ் இப்போ கூட சொல்லுங்க. டூ வேஸ் நான் இரு வழிகள். அப்படியா? ஆமா. அது ரெண்டு வழிகள் சொன்னா? அண்ணாச்சி ரெண்டு வழிகள்னா பாருங்க, பரலோக ராஜ்யத்திற்கு போகிற ஒரு வழி, ஒன்று நரகத்திற்கு போகிற வழி. இடுக்கமான வாசல் வழியால் உட்பிரவேசிங்கள், கேட்டு போகிற பாஸ்தர் விரிவும்
வழி விசாலமாய் இருக்கிறது. அதின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கம் வழி நெருக்கமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். பாருங்க அண்ணாச்சி, இது இடுக்கமான வாசல். அது வாசல் தான் பரலோக வாசல். அக்கிரமம் செய்யாத வாசல். நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான கெட்ட பழக்க வழக்கங்களோ, கெட்ட பேச்சுகளோ, எந்த சினிமா பார்க்கிற பழக்க வழக்கங்களோ, எந்த தேவையில்லாத கெட்ட வார்த்தை பேசுகிறது, இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இல்லை என்று சொன்னா நம்ம நிச்சயமாக அந்த வாசல் வழியை பிரவேசிக்க முடியும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு இந்த ரெண்டு வழிகளை பற்றி இப்போ புரிஞ்சுட்டு அண்ணாச்சு நினைக்கிறேன். சரியா? அப்ப நம்ம போக வேண்டிய வாசல் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிட்டா, இடுக்கமான வாசல் அந்த வாசல் வழியா பிரவேசித்தாதான் இயேசப்பா பக்கத்தில் நமக்கு போக முடியும். சரி, நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்க்கு நம்ம கடந்து செல்வோம். ஹாய் சுட்டி பசங்களா, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பப்பட் ஷோ பார்க்க போறோம். மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதம்.
நாள்ல முதல் நாள் நோக்க வசனத்தை நாம என்ன செய்ய போறோம் ஆக்சனோட படிக்க போறோம் சரியா பிள்ளைகள் எல்லாம் அப்படியே இருந்த இடத்துல எழுந்திருங்க எல்லாம் நாம என்ன செய்ய போறோம் நன்னாச்சி ஆக்சன் பண்ணுவா நாம என்ன செய்ய போறோம் ஆக்சனோட வசனத்தை நாம கற்றுக்கொள்ள போறோம் சரியா இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது அதின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் மத்தேயு ஏழு பதிமூன்று பதினான்கு சரி கை தட்டு எல்லாரும் சரி தேங்க்யூ சரி பிள்ளைகள் இப்ப அம்மா முதல் நாள் பாடலை பார்த்து போகிறோம் சரியா அவர் ஒன் டைம் சொல்லி தரேன் அடுத்து நம்ம என்ன செய்யலாம் ஆக்சனா பார்க்கலாம் சரியா சேர்ந்து சொல்லுங்க என்னோட கூட பள்ளிக்கூட விடுமுறை வந்துச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வந்துச்சு ஒன்ஸ் மோர் பள்ளிக்கூட விடுமுறை வந்துச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வந்துச்சு சூப்பரான டான்ஸ் ஜாலியான டைம்ஸ் சரி சொல்லுங்க சூப்பரான டான்ஸ் ஜாலியான டைம்ஸ் அடுத்து ஓடி வாங்க அன்பு செல்லங்களே ஓடி வாங்க அன்பு செல்லங்களே நெக்ஸ்ட் பள்ளிக்கூட விடுமுறை வந்துச்சு நெக்ஸ்ட் அடுத்த பேரா சிந்தை தூண்டும் கதைகள் வாழ்வை மாற்றும் ஜபங்கள் சிந்தை தூண்டும் கதைகள் வாழ்வை மாற்றும் ஜபங்கள் வழியை காட்டும் தியானங்கள் பரலோகம் செல்லதான் இலக்கை நோக்கி ஓடி வாங்களேன் வழியை காட்டும் தியானங்கள் பரலோகம் செல்லதான் இலக்கை நோக்கி ஓடி வாங்களேன் சரியா இப்ப நம்ம ஆக்சன் பார்க்க போகிறோம் சரியா ¡Suscríbete al canal!
ओ
இவ்வளவு பழம் இருந்திருக்கும் பாருங்க, பழங்களை கண்டாலே நம்ம நினைச்சுக்கோம் சாப்பாடு எல்லாமே மறந்துடுவோம், அப்படித்தானே? பாருங்க எல்லாம் அனுச்சுட்டாங்க, ஒவ்வொரு நாளும் குசித்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க, சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பாருங்க ஆனா இவனுடைய சந்தோஷத்தை கெடுப்பதற்கு உரிமை இருந்தான், அவன் தான் யார் தெரியுமா? பிள்ளைகள் சொல்றது காதுல கேக்குதோன்னா சொல்ல முடியாது, உங்களுக்கு பட்டுன்னு தெரியும் யாரு, அவன் தான் சாத்தான். அப்ப இந்த சாத்தான் ஒரு சாத்தானாலும் நம்ம மிகுந்த எச்சரிக்கையா இருந்துருவோம். ஏன் தெரியுமா? அவன் போய் சொல்ல வைப்பான், திருட வைப்பான், கெட்ட வார்த்தை பேச வைப்பான், தேவையில்லாத போகோ சுட்டி, தேவையில்லாத சினிமா இதெல்லாம் பார்ப்பதற்கு வைப்பது யாரு? இந்த சாத்தான். பாருங்க அவனை பார்த்தாலே நமக்கு என்ன செய்யாது, அவனுடைய சத்தத்தை கேட்டாலே, அவன் சாத்தான் என்கிற பேரை கேட்டாலே நமக்கு பிடிக்காது. ஆனா இந்த சாத்தான் என்ன செய்தான் தெரியுமா? ஆதாம் ஏவாள் ஹாப்பியா இருக்கிறத பார்த்து கொதித்து போன இவன் என்ன செய்தான் தெரியுமா? இவங்களை எப்படி ஆகணும், ஆண்டவரிடத்திலிருந்து தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்தான்? ஒரு நல்ல தந்திரத்தை கொடுத்து முண்டு படினான். இந்த ஏதேன் தோட்டத்துல ரெண்டு விதமான விருட்சங்கள் இருந்தது. ஒண்ணு என்ன தெரியுமா? ஜீவ விருட்சத்தின் கனி, ஒண்ணு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி. பாருங்க ரெண்டு வித பழம் அங்க கொடுக்கப்பட்டிருந்து ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் சொன்னாரு, இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்ன செய்யக்கூடாது? புசிக்கவே கூடாது, சாப்பிடவே கூடாது. எல்லா பனியை நீ புசிக்கலாம், எல்லா மரத்தின் கனியை நீ நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் பாருங்க, ஆனா இந்த கனியை தான் செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நம்ம அப்படித்தானே, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதான் என்ன செய்வோம்? அப்படியே கண்ணை வைத்து அப்படி பார்த்து 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 எப்படா சாப்பிடலாம், எப்படா அதை சாப்பிட சொல்லுவாங்கன்னு எண்ணிக்கை இருப்போம். பாருங்க இதே போலதான் இவங்க மனதிலே ஒரு எண்ணம் இருந்தது, எப்போ சாப்பிடலாம், எப்போ இதை சாப்பிட சொல்லுவார், எல்லா கனியையும் புசிச்சு இப்ப என்ன செய்தாச்சு, நமக்கு எல்லாமே அழுத்து போயிடுச்சு. ஆனா இப்ப இந்த கனியை ஒண்ணு புசிச்சு பார்க்கணும். பாருங்க இவங்களுடைய எண்ணத்துக்கு தக்கபடி சாப்பிட்டான் என்ன செய்தான், அவனுடைய சூழ்ச்சியை நல்லா பயன்படுத்தி கொண்டான். அவன் எப்படி பயன்படுத்தினான் தெரியுமா? பாருங்க நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவரை விட்டு பிரிப்பதற்கு இவன் என்ன செய்கிறான், சாத்தான் பல கெட்ட நண்பர்களை கொடுத்து பலவித தீமையான பழக்கங்களை உண்டாக்கி நம்ம வாழ்க்கையை என்ன செய்கிறான், ஆண்டவரை விட்டு பிரிக்க முயற்சிக்கிறான். இதே போலதான் சாத்தான் என்ன செய்தான் தெரியுமா, தேவனாகிய கர்த்தர் எந்த கனியை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடுவதற்கு தூண்டுவதற்கு சர்ப்பத்தின் வழியை பாம்பு வழியை என்ன செய்தான், உள்ள வந்தான். ஆனா ஆராய்ச்சி என்ன சொல்லு தெரியுமா, முன்ன காலத்துல பாம்பு எல்லாம் பேசணும்னு சொல்றாங்க, அது எனக்கு தெரியல, ஆனா அப்படி சொல்றாங்க. பாருங்க அந்த பாம்பு வழியா சாத்தான் வந்து கூப்பிடுறான். இப்பொழுது ஆதாம் என்ன செய்தார், வெளியே போயிட்டான். இப்ப ஏவா மட்டும் வீட்டுல இருக்கிறான். இப்ப ஏவாளை பார்த்து, ஏவாளே ஏவாளே நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, எப்படி இருக்கேன்னு சாத்தான் கேட்டிருப்பான். எல்லாம் விசாரித்த உடனே என்னைக்கு இந்த பாம்பு வந்து என்ன செய்து பேசி பேசி இருப்பதை பார்த்து இவளுக்கு அவனுடைய சூழ்ச்சிகளும் அந்த எண்ணங்களும் ஒண்ணுமே இவனுக்கு தெரியல. அப்ப இந்த நாள்ல சாத்தான் இதுக்குள்ள வந்து பேசுறான், டேய் ஏவாளே நீ என்ன செய்துட்டு இருக்கிற, அது சாப்பிட்டு வயிறு நிரம்பி அப்படியே இடம முடியாம இருக்கிறான்னு அவன் சொல்லியிருக்கான். பாருங்க ஆதாம் எங்க, ஆதாம் அவரே வெளியே தோட்டத்துக்கு போயிருக்கிறாரு. பாருங்க இப்ப அவன் பயன்படுத்த அவன் பயன்படுத்த ஆரம்பித்தான் சாத்தான். பாருங்க இவ தனிமையா இருக்கிறத பார்த்து சொன்னான், ஏவாளே அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிய நீ புசித்ததுண்டோ. பாருங்க அப்ப இவன் சொல்றா, ஐயோ ஐயோ அதை சாப்பிட கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. பாருங்க ஆனா என்ன செய்தான் தெரியுமா, இந்த சாத்தான் சொன்னா அதை புசிக்கிறதுனால உன்னுடைய கண்கள் என்ன செய்யும், திறக்கப்படும், நீங்க தேவர்களை போகல மாறலாம். இப்பா ஏதா ஏவா என்ன செய்கிறா, அப்படியே முழிக்கிறா, என்னடா தேவர்களை போல மாறலாமா, இவ்வளவு நாள் நம்ம மனுஷனை போல இருந்து ஐயே எதை சாதித்தோம், எந்த காரியமே சாதிக்க முடியல. பாருங்க அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன செய்வீங்க, சாத்தம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நிமித்தம் ஏதோ ஒரு ஆசை வார்த்தையை கூறினா போதும் அந்த ஆசை வார்த்தையை தான் நம்ம நினைச்சிட்டே இருப்போம். ஆண்டவர் எவ்வளவு நன்மை தந்து எவ்வளவு ஆசீர்வாதமா நம்ம வச்சிருந்தாலும், நல்ல ஃப்ரெண்ட்ஸை தந்திருந்தாலும், நல்ல நட்பை தந்திருந்தாலும், நம்ம என்ன செய்வோம்னா சாத்தான் எதை இன்பமா நமக்கு கொண்டு வர்றானோ அதை தான் நம்ம என்ன செய்யும் யோசித்துட்டே இருப்போம். இதை போலதான் ஏவாள் என்ன செய்தா யோசிக்க ஆரம்பித்தா, ஓ இந்த ஆண்டவரை நம்ம என்ன செய்தாரு, ஏமாச்சிட்டாரு. சரி இப்ப என்ன செய்யலாம், சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த கனியை கொடுத்து என்ன செய்யலாம், வஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சுதான் அந்த கனியை படைத்து நினைச்சுதான் கொடுத்துட்டான். இவ சாப்பிட்டான், இவ சாப்பிட்டதும் போதாதுன்னு யாருக்கு கொடுத்துட்டா, இந்த ஆதாம் சாயங்காலத்துல வீட்டுக்கு வந்தான்.
ஏ ஆதாமே பசித்து ஆதாம் என்ன செய்தா பசித்து வேலை செய்து களைப்புல வந்திருப்பான் இந்த ஆதாமுக்கு கொடுத்து அவன் என்ன செய்தான் சாப்பிட்டுட்டான் இப்போ என்ன நடந்துருக்கும் தெரியுமா அவளுடைய கண்கள் என்ன செய்து திறக்கப்பட்டது ஐயோ பாவ உணர்வு அவங்களுக்குள்ள என்ன செய்து வந்து விட்டது ஐயோ நாங்க பாவம் செய்தோம்னு அந்த மனசாட்சி என்ன செய்தது குத்த ஆரம்பித்தது இப்ப என்ன செய்கிறாங்க இவங்க ஓடி ஒழிக்கிறாங்க தாங்கள் பாவம் செய்தபடினால நிர்வாணிகள் என்று அறிந்து என்ன செய்கிறாங்க ஒழிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஏசப்பா சாயங்காலத்துல என்னைக்கு வருவாரு தேவனாகிய கர்த்தரந்து ஆதாமோடு பேசுவதற்கு ஏவாளோடு பேசுவதற்கு ஒவ்வொரு நாளும் வருவார் பாருங்க நீங்க எத்தனை பேர் என்னால் ஏசப்பாவோட பேசியிருப்பீங்க பாருங்க ஒரு சில தான் பேசி இருக்கிறீங்க பாருங்க ஆண்டவரோடு நம்ம என்ன செய்யணும் என்னைக்கு பேசணும் அதே போலதான் இந்த ஏவாளோடும் ஆதாமோடும் பேசுவதற்கு தேவனாகிய கர்த்தர் என்னைக்கு எந்த தோட்டத்துல வருவாரு அதே போல் அன்னைக்கு வரும்போம் ஆதாமையும் காணல ஏவாளையும் காணல ஏன் தெரியுமா இவங்க பாவம் செய்தபடினால ஆண்டவருக்கு முன் நிற்க முடியாம தோட்டத்துல ஒழித்திருந்தாங்க இப்போ ஆண்டவர் வந்து வருத்தத்தோடு கூப்பிடுறாரு ஆதாமே ஆதாமே எங்க போனான் ஆண்டவருக்கு ஒரே வருத்தம் ஐயோ நான் படைத்து வைத்த மனிதன் எங்க போனான் யார் தூக்கிட்டு போனது ஐயோ அந்த சாத்தா மஞ்சிட்டு போட்டானோன்னு ஆண்டவர் நினைச்சாரு பதறாரு அன்பு பிள்ளைகளே நம்ம பாவம் செய்யும் பொழுதும் கூட ஆண்டவர் எவ்வளவு மனவேதனைப்படுவார் தெரியுமா நம்ம திருடுமோ நம்ம பொய் சொல்லமோ அப்பா அம்மாவோட கோபப்படும் பொழுது கெட்ட வார்த்தை பேசும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு அவர் மிகுந்த மனவேதனை அடைவார் தெரியுமா ஆனா அன்னைக்கும் இந்த ஆதாம் ஏவாள் ஒரு மனஸ்தாபம் கூட படாம ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு அவரிடத்துல சொல்லி இருந்தா அவரே செய்திருப்பாரு மன்னித்திருப்பார் ஆனா அவங்க என்ன செய்யல மன்னிப்பே கேட்கல ஒழித்திருந்தாங்க அதனால் அவனுடைய வாழ்க்கையில என்ன ஆனது நரகத்திற்கு நேராய் போக வேண்டியது வந்தது ஆனா நம்முடைய வாழ்க்கையில குட்டீஸ் ஒன்று தெரியுமா நம்ம பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை வேதம் சொல்கிறது ஒருவன் தன்னில் பாவம் இல்லை என்று சொல்வாராகில் தன்னைத்தான் வஞ்சித்துக் கொள்கிறான் சத்தியம் அவனுக்குள் இராது இயேசு கிறிஸ்து நிறத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் குட்டி சொல்வேளை நீ தப்பு பண்ணியிருக்கலாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கலாம் ஒருவேளை பாவம் செய்திருக்கலாம் நம்ம மீறி இருக்கலாம் இயேசுப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்திருக்கலாம் இந்த நாள் நம்ம ஒப்பு கொடுப்போமா ஆண்டவர் நிச்சயம் அந்த மரண பழியில இருந்து நீக்கி நம்ம ஜீவ வழியில நடத்துவா நம்ம ஜெபிக்கலாமா கண்களை மூடுங்க நம்ம ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே நல்ல ஆண்டவரே வேலைக்காக நீ ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே ஜீவ வழி என்ன மரண வழி என்ன என்பதை குறித்து ஆதாம் ஏவாள் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தீர் ஆண்டவரே பிள்ளைகளும் ஆண்டவரே பாத பாவ வழிகள்ல இருந்து ஆண்டவரே பாவம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அவளை சாத்தான் வஞ்சித்து போடாதபடிக்கு ஆண்டவரே நீ அவர்களை இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பதற்காக உங்களுடைய திருக்கரத்துல தருகிறோம் ஆண்டவரே பொய் சொல்லுகிற பிள்ளைகள் ஆண்டவரே திருடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே பாவம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை கெட்ட வார்த்தை பேசுகிற பிள்ளைகள் என்று ஆண்டவரே சாத்தானால் ஆண்டவரை குற்றம் சாட்டப்படாதபடிக்கு ஆண்டவரே இவங்க தேவ பிள்ளைகள் தேவனுக்காக வாழ்கிறவங்க இயேசுப்பாவுடைய பிள்ளைகள் என்கிறதான நல்ல சாட்சியோடு வாழ கர்த்தர் ஒவ்வொருவரும் கிருபை தாருங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆமென் மற்றும் டைரக்டர் அனைவருக்கும் இந்த வாய்ப்பை தந்ததுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்
ஹாய் குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு கிராஃப்ட் வொர்க்னா ரொம்ப பிடிக்கும் தானே நான் இப்போ கிராஃப்ட் வொர்க்ல எப்படி சாண்டா கிளாஸ் செய்யலாம்னு சொல்லி தர போறேன் ரெடியா ஃபர்ஸ்ட் ஒரு இதே மாதிரி பேப்பர் எடுத்துக்கோங்க எல்லா கலர் பேப்பரும் ரெட் கலர் பேப்பரும் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு நான் மடிக்கிற மாதிரியே மடிக்க இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுல இருந்து இப்படி ரெண்டு சைடும் இப்படி கட் பண்ணி இதே மாதிரி ரெண்டு கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சாண்டா கிளாஸ்க்கு இதே மாதிரி எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்க மேல இதை நம்ம இப்போ ஒட்ட போறோம் அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க Thank you.
இடத்துல அதை ஒட்டிக்கோங்க. இதை நாம இப்ப எடுத்து இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலயும் வந்து இப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க
நீ வந்து ஒழுங்கா வந்து படிக்கல, நீ வந்து உனக்கு வந்து படிக்கக்கூடிய அந்த ஞானம் கிடையாது, ஞாபக சக்தி உனக்கு வந்து கிடையாது, அந்த மாதிரி சொல்லி லேளனப்படுத்துவாங்க. அப்படி ஏதாச்சும் இவங்களை லேளனப்படுத்துனாங்க அப்படின்னா நம்ம வந்து ஏசப்பாவனுடைய கரங்களில் வந்து இருக்கோம். அவர் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு நாள் வந்து நமக்கு வந்து நம்மளை வந்து உயர்த்துவார். உயர்த்தும் பொழுதே அவங்களை விட நம்மளை வந்து ரொம்ப அதிகமாகவே உயர்த்துவார். அதனால நீங்க வந்து கவலைப்படக்கூடாது. நம்ம வந்து ஏசப்பாவனுடைய கரத்துல நம்மளை வந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி அவரே வந்து நம்ம வந்து பின்பற்றி இருக்கணும். ஓகேவா? கிறிஸ்துவில் அன்புடைய பெரிஸ்டா விபிஎஸ் டீம் சார்பாக கிட்ஸ் அண்ட் யூத் ஸ்பெஷல் பத்திரிகை வெளியிடப்படுகிறது. இந்த இதழில் சிந்திக்க வைக்கும் சிறுகதைகள், நியாயப்பள்ளி போட்டிகள், விடுகதைகள், இன்னும் பல புதிர்கள் அடங்கியுள்ளது. எனவே நீங்கள் வருடத்திற்கு சந்தாய் 100 ரூபாய் மட்டும் செலுத்தி இந்த இதழை பெற்று பயன்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பத்திரிகையை பெற்றுக்கொள்ள திரையில் காணும் முகவரிக்கு தொடர்பு கொள்ளலாம். வாழைப்பழம் சரியா பேனா எல்லாரும் பாத்துக்கலா? சரி ஓகே. இப்ப பாருங்க அண்ணாச்சி நான் செய்யறது போல செய்ய போறேன். பாருங்க நான் ஒரு அப்படியே அந்த மன்னனாய ஒரு கனச்சியும் அப்படியே உரிக்கும்போ ஒரு கிளாக் பண்ணுவோம் சரியா? ரெண்டு விசை உரிக்கும்போ ரெண்டு கிளாக், மூணு விசை உரிக்கும்போ மூணு கிளாக் சரியா? அடுத்து ஒரு கிளாக் கடிக்கமோ ஒரு கிளாக், அடுத்து கடிக்கமோ அடுத்த கிளாக், அடுத்து கடிக்கமோ அடுத்த கிளாக். சிம்பிள் கேம் சரியா? எல்லாம் ரெடி ஆக்கிங்களா? சரி இப்ப நம்ம செய்ய பாருங்க. வேணா கையில் எடுத்துருங்க. சரி ஓகே ஸ்டார்ட். ஒரு விசை கூட நம்ம செய்வோம் எல்லாரும் பின்னா. சரி சூப்பர் கை தட்டுங்க எல்லாரும். சரி தேங்க்யூ. இந்த விஷயமே தெய்வம் சந்ததம் பாட்டு பாடி பாட்டு பாடி வாழ்க்கையை தொலைச்சிட்டீங்களே. ஓ அப்ப சரி பண்ணலாம்.
கேங்கலா சொல்லி சூப்பரா பிசினஸ் பண்ணுங்க வாழ்க்கை ஓகே வாழ்க்கை மாற போறோம் ப்ரோ கேங்கலா கேங்க எடுத்து சொல்லுங்க சூப்பரா மாறும் சரி ஓகே சரியா
சூப்பர்மேன் யாரு டிஃப்ரெண்டான பைக்கில் போன சூப்பர்மேனா காஸ்ட்லியான காரில் போன சூப்பர்மேனா சூப்பர்மேன் யாரு சூப்பர்மேன் யாரு டிஃப்ரெண்டான பைக்கில் போன சூப்பர்மேனா காஸ்ட்லியான காரில் போன சூப்பர்மேனா இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் சூப்பர்மேன் நீதான் இயேசுவை போல வாழ்ந்து காட்டினால் சூப்பர்மேன் நீதான் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் சூப்பர்மேன் நீதான் இயேசுவை போல வாழ்ந்து காட்டினால் சூப்பர்மேனும் நீதான் எஸ் சூப்பர்மேனும் நீதான் டிங்கரி டிங்காங் டிங்கரி டிங்காங் டிங்கரி டிங்காங் டிங்கரி டிங்காங் டிங்கரி டிங்காங் டிங்கரி டிங்காங் டிங்காங் டிங் டிங்கரி டிங்காங் டிங்கரி டிங்காங் டிங்கரி டிங்காங் டிங்கரி டிங்காங் டிங்கரி டிங்காங் டிங்கரி டிங்காங் டிங்காங் டிங் சூப்பர்மேன் யாரு டிஃப்ரெண்டான பைக்கில் போன சூப்பர்மேனா காஸ்ட்லியான காரில் போன சூப்பர்மேனா சூப்பர்மேன் யாரு சூப்பர்மேன் யாரு டிஃப்ரெண்டான பைக்கில் போன சூப்பர்மேனா காஸ்ட்லியான காரில் போன சூப்பர்மேனா இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் சூப்பர்மேன் நீதான் இயேசுவை போல வாழ்ந்து காட்டினால் சூப்பர்மேன் நீதான் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் சூப்பர்மேன் நீதான் இயேசுவை போல வாழ்ந்து காட்டினால் சூப்பர்மேனும் நீதான் எஸ் சூப்பர்மேனும் நீதான் டிங்கரி டிங்காங் டிங்கரி டிங்காங் டிங்கரி டிங்காங் டிங்கரி டிங்காங் டிங்கரி டிங்காங் டிங்கரி டிங்காங் டிங்காங் டிங் டிங்கரி டிங்காங் டிங்கரி டிங்காங் டிங்கரி டிங்காங் டிங்கரி டிங்காங் டிங்கரி டிங்காங் டிங்கரி டிங்காங் டிங்காங் டிங் Thank you.
பிள்ளைகளா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கீங்களா இப்ப நம்ம கேம் விளையாட போறோம் யாருக்கெல்லாம் கேம்னா பிடிக்கும் அண்ணாச்சி உங்களுக்கு கேம்னா பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் பிள்ளையா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்குமா விளாடலாமா விளாடலாமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க விளாடலாண்ணா விளாடலாம் சொல்லக்கூடாது அண்ணாச்சி அப்ப எப்படி அண்ணாச்சி சொல்லணும் விளாடலாமான்னு கேட்டா ஓ எஸ் என்ன கேம்னா செய்யாத அப்படியே நீங்க செய்யக்கூடாது நான் செய்யாத செய்யணும் புரிஞ்சா கொஞ்சம் தான் புரிஞ்சிருக்கோம் ஜாலியா இருக்கும் உணவாக ஏதேனும் ஒரு பழம் புளித்த மாவு கொண்டு தயார் செய்யப்பட்ட எளிதில் ஜீரணமாக கூடிய உணவு வகைகளை கொடுக்கலாம் இட்லி தோசை ஆப்பம் இடியாப்பம் சாம்பார் சட்னி ஆகியவற்றை கொடுக்கலாம் நன்றாக காய்ச்சிய பாலை அருந்த கொடுக்கலாம் கேரட் தக்காளி பெரிய வெங்காயம் வெள்ளரி போன்றவற்றை கொண்டு தயார் செய்யப்பட்ட சாண்ட்விட்சை சாப்பிட கொடுக்கலாம் அவித்த முட்டை அல்லது ஆம்லெட் உடன் சேர்த்து கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ஓட்ஸ் கொடுப்பதும் சிறந்தது அவர்களது சுவைக்கு தகுந்தவாறு பாலில் சேர்த்து வேக வைத்து கொடுக்கலாம் மதிய உணவாக சோறு காய்கறிகள் மீன் போன்ற இறைச்சி உணவு வகைகளை கொடுக்கலாம் மீன் சாப்பிடாத குழந்தைகளுக்கு தயிர் சாப்பிட கொடுக்கலாம் தயிரை சாதத்துடன் சேர்க்காமல் தனியாக கொடுப்பது சிறந்தது வெஜிடபிள் புலாவ் சப்பாத்தி வெஜிடபிள் கறி போன்றவற்றை சாப்பிட கொடுக்கலாம் மாலை உணவாக பள்ளி விட்டு வீடு வருகின்ற குழந்தைகளுக்கு தோசை பிரெட் சாண்ட்விச் வேக வைத்த நேத்திரம் பழம் போன்ற உணவு வகைகளை கொடுக்கலாம் இரவு நேரங்களில் குழந்தைகளுக்கு சாதம் அல்லது ஆவியில் வேக வைத்த உணவு வகைகளை கொடுக்கலாம் மழை காலங்களில் இரவு உணவாக குழந்தைகளுக்கு கஞ்சி சிறந்த உணவாக இருக்கும் ஆண் குழந்தைகளுக்கு 10 முதல் 12 வயது காலத்திலும் பெண் குழந்தைகளுக்கு 8 முதல் 10 வயது காலத்திலும் நல்ல சத்தான உணவு வகைகள் அவசியம் எலும்பு வளர்ச்சிக்கும் பற்களின் வளர்ச்சிக்கும் கால்சியம் சத்து அவசியம் தினமும் 1 கப் பால் குழந்தைகளுக்கு வழங்குவது சிறந்தது பால் குடிக்காத குழந்தைகளுக்கு மில்க் ஷேக் செய்து கொடுக்கலாம் விடுமுறை வந்துச்சே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வந்துச்சே
டாங்கி டிங் டிங் டாங் டிங்கி டாங்கி டிங்கி டாங்கி டிங்கி டாங்கி டிங்கி டாங்கி டிங்கி டாங்கி டிங் டிங் டாங் சூப்பர்மேன் யாரு சூப்பர்மேன் யாரு டிஃப்ரெண்டான பைக்கில் போன சூப்பர்மேனா காஸ்ட்லியான காரில் போன சூப்பர்மேனா சூப்பர்மேன் யாரு சூப்பர்மேன் யாரு டிஃப்ரெண்டான பைக்கில் போன சூப்பர்மேனா காஸ்ட்லியான காரில் போன சூப்பர்மேனா இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் சூப்பர்மேன் நீதான் இயேசுவை போல வாழ்ந்து காட்டினால் சூப்பர்மேன் நீதான் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் சூப்பர்மேன் நீதான் இயேசுவை போல வாழ்ந்து காட்டினால் சூப்பர்மேனும் நீதான் எஸ் சூப்பர்மேனும் நீதான் டிங்கரி டிங் டாங் 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 டிங் டாங் டிங் டிங்கரி டிங் டாங் 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 டிங் டாங் டிங் இந்த கதையில் நிறைய விஷயங்கள் உண்டு. பூமியின் அனைத்து விலங்குகளும் ஒரு பெரிய கப்பலும் பயங்கரமான வெள்ளமும் வானவில் உருவானதற்கான காரணமும் அடங்கியது. இவையெல்லாம் நோவாவிடமிருந்து ஆரம்பித்தது. உங்களுக்கு தெரியுமா, நோவாவிற்கு 500 வயதானதற்கு பிறகு அவருக்கு 3 மகன்கள் பிறந்தார்கள். உங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் 100 வயதை அடைந்தவர்கள் சிலரை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் வயோதிகர்களாக இருப்பார்கள். நோவாவிற்கு 500 வயதானதற்கு பிறகுதான் அவர் வாழ்க்கையில் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க துவங்கியது. ஒரு நாள் பூமியின் மக்களை பார்த்து ஆண்டவர் யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவர் மனம் மிகவும் வேதனையடைந்தது. அனைத்து மக்களும் கெட்டவர்களாக மாறியிருப்பதை அவர் பார்த்தார். நல்ல விஷயங்களை நினைப்பதை கூட அவர்கள் மறந்துவிட்டார்கள். மிகவும் வருத்தமாக உள்ளது. நான் உருவாக்கிய உயிரினங்கள் அனைத்தும் நான் விரும்பியபடி வாழவே இல்லை. ஆண்டவர் மிகுந்த சோகத்தோடும் வேதனையோடும் அனைத்து மனிதர்களையும் தான் உருவாக்கிய விலங்குகளையும் அழிக்க நினைத்தார். எல்லா கெட்டதற்கும் முடிவு கட்ட நினைத்தார். பூமியில் மனிதர்கள் செய்த பாவத்தினால் ஆண்டவர் மனிதர்கள் மீது மிகுந்த கோபத்தில் இருந்தார். ஆனால் நம் அனைவருக்கும் தெரியும், ஆண்டவர் என்றால் அன்பு. நாம் தவறான விஷயங்களை செய்யும்போது ஆண்டவரின் மனது வேதனை அடையும். இருப்பினும் அவர் நம்மீது அன்பு செலுத்துவார். அப்பொழுதுதான் அவர் நோவாவை பற்றி நினைத்தார். ஆம், நான் அன்பும் நம்பிக்கையும் கொண்ட ஒரு மனிதன் மட்டும் உள்ளான், நோவா. நோவா மட்டுமே மிகவும் நியாயமாக நடப்பவர். அதாவது அவர் நல்லதை மட்டுமே செய்பவர். அவர் நல்லவர் என்பதால் ஆண்டவர் வழியிலேயே நடந்தார். அதனால் ஆண்டவர் நோவாவிடம் பேசினார். அனைத்து மக்களுக்கும் நான் ஒரு முடிவு கட்டப் போகிறேன். ஏனென்றால் அவர்களால் இந்த பூமியே மிகவும் மோசமாக உள்ளது. அவர்களையும் பூமியையும் நான் அழிக்கப் போகிறேன். தங்கள் சித்தம்படியே ஆகட்டும் ஆண்டவரே, நான் உங்கள் சேவகன். நீ பின்பற்ற வேண்டிய சில விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் நான் உனக்கு கூறுகிறேன். கப்பலை கட்டுவதற்கான வழிமுறைகளை ஆண்டவர் நோவாவுக்கு கூறினார். எந்த மரத்தில் செய்ய வேண்டும், எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார். அத்துடன் கப்பலின் பக்கவாட்டில் ஒரு கதவை வைக்கும்படியும் கூறினார். அதில் 3 அடுக்குகள் இருக்க வேண்டும் என்றார். வேதாகமத்தில் கூறுகிறது, ஆண்டவர் நோவாவிடத்தில் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்வதாக கூறுகிறார். அதாவது அது வாக்கு கொடுப்பதற்கு சமமானது. நான் உன்னையும் உன் மனைவியையும் உன் 3 மகன்களையும் அவர்களின் மனைவியையும் காப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். அவர்கள் அந்த கப்பலில் பாதுகாப்பாக இருப்பார்கள். நான் பூமி முழுவதையும் வெள்ளத்தால் சூழச் செய்யப் போகிறேன்.
அனைத்து உயிரினங்களும் அழியப் போகின்றன. அனைத்து உயிரினங்களிலும் ஒரு ஆண் மற்றும் பெண் இப்படியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அத்துடன் அனைத்து வகையான பறவைகளும் பூமியில் நகரக்கூடிய உயிரினங்களும் இருக்க வேண்டும் என்றார். கப்பலில் அவைகளுக்கு தேவையான உணவுகளையும் சேகரிக்கச் சொன்னார். நிறைய மிருகங்கள் என்றால் நிறைய உணவுகளையும் சேகரிக்க வேண்டுமே. அந்த இடம் மிகவும் கூட்டமாகவும் துர்நாற்றம் வீசுவதாகவும் இருக்கும். இருப்பினும் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். அந்த கப்பல் எவ்வளவு பெரியது என்பதை விவரிக்கவே கடினமானது. ஆனால் அவர்கள் பெரிய மிருகங்களையும் கூட்டிச் செல்கிறார்கள் அல்லவா? யானை, காட்டெருமை, ஒட்டகச் சிவிங்கி, காண்டா மிருகம், கொரிலா, இதில் ஆண் பெண் இரண்டும் இருக்க வேண்டும் என்பது அவசியம். அத்துடன் மற்ற சிறிய மிருகங்கள் இவற்றுடன் மிதிபடாமல் இருக்க வேண்டும். அதனால் நிறைய இடம் தேவை. கப்பல் தயாரானவுடன் ஆண்டவர் நோவாவிடத்தில் பேசினார். நோவா, இன்னும் 7 நாட்களில் பூமி முழுவதும் வெள்ளம் சூழப்போகிறது. ஆதலால் அது துவங்குவதற்கு முன்பாக சென்று அனைத்து மிருகங்களையும் அதற்கு தேவையான உணவையும் கொண்டு வா. நினைவில் கொள், அடுத்த 40 பகலும் 40 இரவும் நான் பெரும் மழையை பெய்விக்கப் போகிறேன். மழை பெய்ய தொடங்கிவிட்டது. மழை தொடங்கியது. வானத்திலிருந்து மழை நேராக கீழே வந்ததாக வேதாகமும் கூறுகிறது. அதுமட்டுமின்றி பூமியிலிருந்தும் தண்ணீர் மேலே வந்தது. ஆதலால் அனைத்தும் வெகு சீக்கிரத்திலேயே தண்ணீரால் சூழப்பட்டது. 40 நாட்களுக்கு வெள்ளமும் மழையும் ஆட்கொண்டது. நோவாவின் கப்பல் மட்டும் மிதந்தது. மிகப்பெரிய மலைகள் கூட தண்ணீரில் மூழ்கியது. அந்த கப்பலில் ஏறாத அனைத்து உயிரினங்களும் பூமியில் இறந்து போயின. மழை இரவு பகலாக 40 நாட்கள் பெய்தது. ஆனால் அது நின்றவுடன் நோவாவும் விலங்குகளும் கப்பலை விட்டு வெளியேற இயலவில்லை. அவர்கள் நடப்பதற்கு நிலமே இல்லை. எங்கு பார்த்தாலும் தண்ணீராக இருந்தது. அது அனைத்தையும் மூடியிருந்தது. தரையிறங்க இடமே இல்லை. நாம் கப்பலை விட்டு வெளியேற முடியாது. பூமியை சூழ்ந்து கொண்ட வெள்ளம் 150 நாட்களுக்கு நீடித்தது. அதாவது 5 மாதங்களுக்கு சமமானது. இத்தனை நாட்கள் கப்பலிலிருந்த நோவாவை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். பூமியை காய வைப்பதற்காக அவர் ஒரு பெரும் காற்றை அனுப்பி வைத்தார். ஒரு வழியாக வெள்ளம் முடிந்த 7 மாதங்களுக்குப் பிறகு அந்த கப்பல் ஒரு மலையின் உச்சியின் மீது நின்றது. அதற்கு சிறிது நாட்கள் கழித்து, அதாவது 40 நாட்கள், அந்த கப்பலில் உருவாக்கிய கதவை நோவா திறந்தார். அது சுத்தமான காற்றை உள்ளே அனுப்பியது. முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு காக்கையை வெளியே அனுப்பினார். தண்ணீர் வற்றவில்லை என்றால் அந்த காகம் மீண்டும் கப்பலுக்கு வந்துவிடும் என்று நினைத்தார். பிறகு அவர் ஒரு புறாவை அனுப்பினார். ஆனால் அதற்கு தரையிறங்க எந்த இடமும் கிடைக்கவில்லை. 1 வாரம் கழித்து மீண்டும் அந்த புறாவை வெளியே அனுப்பினார். செல், ஓய்வெடுக்க உனக்கு ஒரு இடம் கிடைத்ததும் என்னிடம் திரும்பி வா. இந்த முறை அந்த புறா ஒரு ஒலிவ இலையுடன் வந்தது. அதாவது தண்ணீர் வற்றிவிட்டதென்று அர்த்தம். இன்னும் 1 வாரங்கள் கழித்து மீண்டும் அந்த புறாவை வெளியே அனுப்பினார். இந்த முறை அது திரும்பி வரவில்லை. ஆஹா, அந்த புறா திரும்பி வரவில்லை. அப்படியென்றால் அது காய்ந்த நிலத்தை கண்டுபிடித்து விட்டது. பூமி ஏறக்குறைய வற்றிய பிறகு, நோவா, இந்த கப்பலில் இருந்து அனைவரும் வெளியேறி பூமியில் பிரவேசிக்கும் நேரம் வந்துவிட்டது. எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக ஆண்டவரிடத்தில் நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அவர்களை பாதுகாத்ததற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்காக நோவா ஒரு கூடாரத்தை அமைத்தார். நோவாவின் செய்கையை பார்த்த ஆண்டவர் பூமியை மீண்டும் சபிக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தார். மக்கள் மிகவும் கெட்டவர்கள் ஆனால் கூட சரி. பிறகு நோவாவிடத்திலும் அனைத்து விலங்குகளிடத்திலும் தனது உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். மீண்டும் இந்த உலகையும் உலகத்தில் வாழும் உயிரினங்களையும் அழிக்க நான் வெள்ளத்தை உண்டு பண்ண மாட்டேன். அவரின் உடன்படிக்கையை தெரியப்படுத்த அவர் ஒரு அடையாளத்தை காண்பித்தார். அவர் வானத்தில் வானவில்லை தோற்றுவித்தார். அது நமக்கும் மற்ற விலங்குகளுக்கும் ஆண்டவர் ஏற்படுத்திய உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துவதாக இருந்தது. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? பிஎஸ் நல்லா இருந்தா
பாட்டெல்லாம் கேட்டீங்களா? எப்படி இயேசப்பா எல்லாம் செய்யறாரு பாத்தீங்களா? இயேசப்பா தான் உண்மையான தெய்வம். அவரை என்ன செய்யணும்? அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவரை புகழ்ந்து பாடணும். இதுதான் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடங்கள். அவருக்கு அவருடைய அவசரத்துக்கு கீழ்ப்படைந்து வாழ்கிற வாழ்க்கை நம்மளை உண்டாகணும். எனக்கு நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கேன். நீங்கள் தான் சந்தோஷமா இருக்கீங்க. கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பா. தொடர்ந்து நாட்களையும் வந்து பிரயோஜனமாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க, பாடங்களை கேட்டு கேளுங்க, சொத்து லாபத்தை கற்று ஆசீர்வாதமாக வாழுங்க. வீட்டில் போய் இதை பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நடத்துகிறதான அனாச்சுமார்க்கெல்லாம் நினைச்சிருக்கோமா? கரண்டை கட்டி அவர்களுக்கு நினைச்சிருத்துவோம். கர்த்தருக்கு மகிமைப்படுத்துவோம். சூத்திரம் பேசுகிறோம். சூத்திரம் 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 ஜெபிப்போம். சூத்திரம் ஆண்டவரே, கிருபையின் ஆண்டவரே, சர்வர்களே, பரிசுத்தமான நல்ல விளக்காக உங்கள் நாங்கள் அனுசரித்துக்கிறோம். ஆண்டவரே, நான் வீடியோஸை பலவற்றில் ஆசீர்வதித்து நமக்கு நன்றியப்பா, நன்றி தகப்பனேன். இந்த முதல் நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக இருந்தது. நீங்கள் கூடா கூடிய நன்றி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து நாட்களும் ஆண்டவர் வந்திருக்கிறதால் உடைய பிள்ளைகளை பிரயோஜனமாகவும் உழைத்த உடைய பிள்ளைகள் உயர்த்த ஆண்டவரே அவர்கள் மென்மேலும் வளரவும் பெருகவும் ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவர் உதவி சொல்வதற்காக செய்கிறோம். தகப்பனை கேட்டதான் உடைய பிள்ளைகள் ஆண்டவரை கலந்து கொண்டு யாவருக்காகவும் நன்றி சொல்கிறோம். உதவி செய்த ஒவ்வொருவரையும் கரங்களை ஒப்புக்கொள்கிறோம். பரவத்தில் இருந்தால் யாவரையும் ஆசீர்வதியும் பரவுள்ள நண்பர் சுகம் சமதன ஆசீர்வாதங்கள் யாவற்றையும் கட்டிடப்பா. யாவரும் ஆண்டவரே உங்கள் சோத்திரப்பா உங்கள் வருகைக்கால் தகுதி உள்ள மக்களால் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆண்டவர் உயர்த்துவதற்காக நம்முடைய திருக்கரங்கள் ஒப்புக்கொள்கிறோம். சத்திரமே பண்புகள் எல்லாம் தாட்டுகிறோம். தொடர்ந்து நாட்களும் மிகுந்த பிரயோஜனங்களாக கத்திரிக்கை வச்சு ஒப்புக்கொள்கிறோம். ஆசீர்வதி இயேசு நாமத்தை கொண்டுகிறோம். இதாவே ஆமே. நாக்குமாவே கத்திரை சோத்திரி, எம்மளவே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாக்குமாவே கத்திரை சோத்திரி, சகல பிரகாரங்களை பிரபாதே. ஆமே.